லைஃப்பில் வந்து ஜெயிச்சவன் ஜெயிக்காதவன், ஐயோ சில பேர் நம்ம பார்ப்போம்ல, அவன்லாம் கொடுத்து வச்சோம்டா நமக்கு தான் பில், இப்படிலாம் இருப்போம்ல. எந்த துறையாக இருக்கட்டும், பணக்காரன்டா நமக்கு தான் இல்லை, புத்திசாலி நமக்கு தான் இல்லை, அவனுக்கு அதை வாட்ச் இருக்கு நமக்கு தான் இல்லை, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றின தேடலில் இறங்கும்போது நம்மளுக்கு ஒரு ரகசியம் தெரிய வந்திருக்கும். என்னென்னா, எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த எண்ணங்களை நம்ம கரெக்டாக கட்டுப்படுத்தி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப்பில் எது நினச்சாலும் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு தான் நம்ம புதுசாக பிறந்த ஒரு ஃபீலிங்கும் நம்பிக்கையோட அதை பற்றி நம்ம இன்னும் இன்னும் தேடி படிச்சிருப்போம். நிறைய புத்தகங்கள், பாசிட்டிவ் திங்கிங், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய புக்ஸு, மைண்டு கண்ட்ரோல் பற்றி, ஆள் மனதுக்குள்ளே சென்று சுத்தம் செய்வது, இப்படி என்னென்னமோ விழுந்து விழுந்து படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், அதில் சொல்லப்பட்ட பயிற்சிகள்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் அப்படின்னு அப்புறம் விதமாக டக்கு டக்குன்னு லைஃப்பில் சேஞ்ச் ஆகி நானும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேங்க அப்படின்னு ஆயிருக்காது. ஆனால் ஜெயிச்சவன் கிட்டே போய் எப்படி வாஸ், நீங்கள் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா, அவன் அதை தான் சொல்லுவான், நான் வந்து என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணேன், நான் வந்து என் ஆள் மனசில் போய் சில வேலையில் பார்த்தேன், அவன் அதை தான் சொல்லுவான், டேய் நானும் அதை தாண்டா பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன்டா இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. இப்படி ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி எண்ணங்களை கட்டுப்படுத்துவது த சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி ஒரு பக்கம் போகும், நிறைய பாசிட்டிவ் புக்ஸு அந்த மாதிரி. இன்னொரு கூட்டம், நான் கடவுளை நோக்கி போகிறேன்டா அப்படின்னு அது கோயிலுக்கு போகும், தியானம் பண்ணும், இன்னொரு சில பேர் வாசியோகம்லாம் பண்ணுவாங்க. அந்த வாசியோகம் பண்ணுறவங்களுக்கும் அந்த வாசியோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மை, எல்லாம் சிறப்புன்னு தெரியும், ஆனால் பண்ண முடியாது. அது ஒரு லைஃபே அதுக்கு டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. நீங்கள் ஒரு தியான பயிற்சி, குண்டலினி யோக பயிற்சிக்கு போகிறீங்க, ஒரு சிவயோகம் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஒரு வாசியோகம் பண்ண போகிறீங்க, சரயோகம் பண்ண போகிறேன், அது ஏதோ வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு கிளாஸ் போகிற மாதிரி போனோமா, 2 மாதம் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு வந்தோமா அப்படிலாம் இல்லை. இதுக்கு நீங்கள் லைஃபை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வாசியோகம் கற்றுக்கணும், அந்த மெடிடேஷன் கற்றுக்கணும்னா நமக்கு அதுக்கும் நம்ம தயாராக இல்லை, நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பெரியவங்க யோசிச்சுருக்காங்க, எல்லாம் யோசிச்சு நம்ம பெரியவங்க யோசிக்காத விஷயமே இல்லை, அவங்க கண்டுபிடிக்காத பதில்களே இல்லை, நமக்கு தான் அது என்னன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. அதுதான் வாழ்க்கையில் ஜெயிச்சவனுக்கும் ஜெயிக்காதவனுக்கும் இது ஒன்று தான் வித்தியாசம். ஜெயிக்கிறது எப்படின்னு வழிமுறையை அவன் தெரிஞ்சு பண்ணியிருக்கான், நீங்கள் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள, லைஃப்பில் எதுனாலும் அதுக்கு உங்கள் மைண்டு தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அப்போ வா அதை பிடி, அந்த மைண்டை பிடி, வா யார் அந்த மைண்டு, வா கூட்டு வா, அவனை உட்கார வச்சு அது அது மைண்டை சரி பண்ணால் லைஃப் சரியாயிடும் நம்புறீங்களே. அதை நம்ம பெரியவன் எப்படி பண்ணியிருக்கான் தெரியுமா. இப்போ வெள்ளக்காரன் வந்து, யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்லையோ ஈர்ப்பு இதுலையோ நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மைண்டை கூலாக வச்சுக்க, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க, மைண்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்காத, மைண்டை டென்ஷன் ஆக்காத, மைண்டை அப்படி பண்ணு, மைண்டை அடக்கிவே, மைண்டை அப்படி பண்ணு, மைண்ட் 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 மைண்ட். நம்ம பெரியவங்க வந்து இப்படி மேலோட்டமான போல நம்ம ஆளுங்க எதுலேயும் ஆழமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க இந்த மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரித்து பார்த்தாங்க. மைண்ட் எப்படா இயங்குது, என்ன மைண்டு, என்ன எண்ணங்கள்னு என்ன, இப்போ நான் இருக்கேன் என்ன 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 என் மைண்டு என்ன அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது, இந்த மைண்ட் அப்படின்றது ஒரு 4 கூறுகளாக இருக்குது. நம்ம பெரியவங்க பார்த்துருக்காங்க, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. என்னடா இது, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்னென்னமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். மைண்டுனா உங்களுக்கு என்ன தெரியும்ல, அதுதான் இது. அது இங்கிலீஷ், இது தமிழ். இங்கிலீஷில் மேலோட்டமாக சிம்பிளாக இருக்குது, தமிழில் ஆழமாக சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனிங்களேன், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்றீங்களே, இப்போது எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கணும், அதுதான் உங்கள் லட்சியம். அதனால் உங்கள் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறதுக்கு வாட் எவர் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனம் அந்த கோல்டு மெடல் மேலே ஆசைப்படுது, புத்தி அந்த கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு எடுத்து கொடுக்குது, அகங்காரம் அந்த செயலெலாம் நீங்கள் அதை புத்தி எடுத்து கொடுத்ததை நடைமுறைப்படுத்தி எந்திரிக்கிறீங்க, சித்தம் எப்பொழுதும் இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது, கோல்டு மெடல் கோல்டு மெடல் கோல்டு மெடல். இதுதான் ப்ராசஸ் நடக்குது, மைண்டுக்குள்ளே தான் நடக்குது. மனம் பிடிக்குது, புத்தி எடுத்து கொடுக்குது, அகங்காரம் அந்த எழுச்சியை கொடுக்குது, சித்தம் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுது. ஸோ இதை தான் மைண்ட், இதுதான் மைண்டோட ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம பெரியவங்க அந்த கரணம்னு சொன்னாங்க. அந்தம்னா உள்ளுக்குள்ள, கரணம்னா கருவி, உள்ளுக்குள்ளே இருக்கிற கருவி, விச் இஸ் யுவர் மைண்ட். ஸோ இந்த அந்த கரணம், உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, இந்த அந்த கரணம் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் இதுதான் காரணம், இதை எப்படி சுத்தம் பண்ணுறது, நம்ம பெரியவங்க அதுக்கும் சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க.
இந்த அந்தக்கரண சுத்தின்றது இதனுடைய அடிப்படையை தெரிஞ்சு இந்த மனம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன் அது இப்படி வாட்டி விடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன் நான் சொன்ன பேச்சு அது கேட்க மாட்டேங்குது, நான் ஒரு விஷயம் வந்து எண்ணத்தில் நினைக்கிறேன் ஆனால் நடக்கிறது ஏன் வேற நினைக்குது, நடக்குது நான் இதைத்தான் நினச்சேன் ஆனால் ஆப்போசிட்டாக நடக்குது, ஏன் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காதுங்க, அதே திரும்ப திரும்ப லைஃப்பில் நடக்குதுங்க, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்குங்க, நடக்கவே மாட்டேங்குதுங்க, அவன் பண்ணுறதாங்க நானும் பண்ணுறேன், அவனுக்கு மட்டும் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ பயிற்சி பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் மீறி இன்றைக்கும் நான் பேசுகிறத கேட்குறீங்களே, இதில் ஏதாவது ஒரு விடை கிடச்சிருமா அப்படி தானே, நீங்கள் ஏன் வீடியோவில் ஒரு ஒரு வீடியோவை ஏன் போடுறீங்க, நீங்கள் ஒரு தேடுதலில் இருக்கீங்க, அந்த தேடுதல் முழுமையடையவில்லை, அப்போ எங்கேயாவது அது கிடச்சிடாதா, அந்த முழுமை அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என்னமோ ஒன்று எனக்கு புரியல, அது கிடச்சதுன்னு இது ஃபுல்லாகிடும், அது எங்கன்னு தெரில, இப்போ அந்த புக்கை படிக்கலாமா, அவன் சொன்னது கேளு, இவன் சொன்னது கேளு, அவன் சொன்னது இந்த பயிற்சி செய், அந்த பயிற்சி செய், அது எப்படியாவது முழுமையடைந்து விடாதா, எண்ணங்களை என் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்து விட மாட்டேனா, நினைத்ததை நடக்கும் அந்த சித்தியை நான் அடைந்து விட மாட்டேனா, அந்த ஒரு ஏக்கமும் அந்த ஒரு ஆர்வமும் நம்ம ஆன்மாவுக்கு உள்ளே இருக்குது, அதுதான் உங்களை தேட வைக்குது, கடா அறிவை தேட வைக்குது, அறிவை தேடுறீங்க வேற சார் வேற லைஃப், அவன் எப்படி ஜெயிச்சான், இவன் எப்படி ஜெயிச்சான், அவன் ஏன் தோத்தான், தேடுறீங்க உங்கள் அறிவு தேடுது, அந்த கர்ண சுத்தி பயிற்சி பண்ணுங்க, இது எல்லாத்துக்கும் அஞ்சே நல்ல வச்சு ஒரு வேலையை முடிச்சிடலாம். இத்தனை வருஷமா, 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ இல்லை, கடந்த 50 வருஷமாவோ உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்களும் அதை தடுத்து நிறுத்தவோ வழி நடத்தவோ அதுக்கு அதை சரி பண்ணவோ எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க, 5 நாள் அந்த கரண சுத்தி, அந்தமா இருக்கும் நம் கரணங்களை மெதுவாக சுத்தம் செய்வது, நம் கரணங்கள் சுத்தம் அடைந்த உடனே நம்முடைய விழிப்பு நிலை பிரகாசிக்கும், இந்த பிரகாசமான விழிப்பு நிலையில வாழ்க்கையில நான் எங்க இருக்கேன், அடுத்து என்ன வேணும், எதை விட்டுட்டு நான் எதை பண்ணிட்டுருக்கேன், நான் இத்தனை நாளாக கரெக்டாக பண்ணாலும் அது ஏன் நடக்கலை, ஓ இதுதான் மிஸ்டேக்கு, இதை சரி பண்ணாமல் நான் பாட்டுக்கு அதை பண்ண எப்படி கிடைக்கும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த 5 நாள் பயிற்சி அந்த கர்ண சுத்தி, இது ஒரு அந்த கர்ண சுத்தின்றது நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, ஒரு ஆன்மா தன்னுடைய மல மாசுக்களை மாயா பொருட்களை தன்னுடைய இருளை தன்னுடைய அறியாமையை அந்த அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு கடவுளோடு சேருவதற்கு அந்த கர்ண சுத்தி, அதுக்கு தன்னுடைய அந்த கர்ணத்தை சுத்தப்படுத்துறது தன்னுடைய அழுக்கை எடுத்து இறைவனோடு சேருவதற்கு அதற்கான பயிற்சி, அந்த பயிற்சியை நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு 5 நாள் அதை அப்படி லைட்டாக மேலோட்டமாக படிக்கணும், ஏன்னா டீப்பாக படிக்கணும்னா நீங்கள் சைவ சாத்திரங்கள் நிறைய படிக்கணும், 36 தத்துவங்கள் பற்றி படிக்கணும், ஆன்ம தத்துவங்கள் பற்றி படிக்கணும், வித்யா தத்துவங்களை பற்றி படிக்கணும், சிவ தத்துவங்களை பற்றி படிக்கணும், அதில் இருக்கிற தத்துவங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஸோ இப்படி நிறைய இருக்குது, நம்ம அதோடைய பேஸ் சின்னதாக மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, வாழ்க்கையில் உங்கள் விருப்பத்துக்கு மாறாகவோ உங்கள் எண்ணத்துக்கு மாறாகவோ எதுவுமே நடக்கக்கூடாது, அது நடக்குதுன்னா இங்கே ஏதோ பிழை, இந்த பிழையை சரி செஞ்சீங்கன்னா அது தானே நடக்கும். இப்போ புலம்புறீங்களா, ஐயோ நடக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த பிழை இருக்குது, அந்த குற்றம் இருக்குது, அந்த அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை சுத்தம் செய்யுங்கள், 5 நாள் அந்த கர்ண சுத்தி ஸ்ரத்தையோடு செய்யுங்கள், ரொம்ப ஈஸியான பயிற்சி, இது வந்து ஏதோ நான் வந்து இப்படி உட்காந்து மூச்சு இழுக்க சொல்கிறாங்க அந்த அது போன்ற கடினமான பயிற்சியெலாம் ஒன்றுமே இல்லை, உங்கள் அன்றாட வாழ்க்கை விஷயங்களை நீங்கள் கவனிங்க, போ ஸ்கூலுக்கு போங்க, வேலைக்கு போங்க, ஆஃபீஸ் போங்க, சமைங்க, டிவி பாருங்க, வாட் எவர், நாம் வேலையை செய்ய போவது உங்கள் கரணங்களோடு, உங்கள் அந்த கரணங்களோடு, உங்கள் அந்த கரணங்களை மட்டும் தனியாக எடுத்து சுத்தம் செய்வோம், 5 நாட்கள் சிறப்பான பயிற்சி. ஸோ இவ்வளவு நாள் உங்கள் தேடுதல் இன்று முடிவடையட்டும், இந்த பயிற்சியில் என்ரோல் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பயிற்சியில் என்ரோல் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணலாம், முதல் நாள் பயிற்சி ஆரம்பிங்க, 2, 3, 4, 5வது நாள்லாம் வரும்பொழுது அப்படி ஒரு அமைதி இருக்கும், கண்கூடாக நீங்கள் உணர முடியும், சிம்பிளான பேசிக்கான விஷயம், ஏ என்னடா அப்படி ஒரு பயிற்சியோடா, இவ்வளோ உலக மக்கள்லாம் சொல்லி உங்களுக்கு புரியாதது நீ 5 நாளே அந்த கர்ண சுத்தி புரிஞ்சிருமாடா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும்ல, ஏ என்னடா இவன் பயங்கர பில்டப் கொடுக்குற, என்ன நீ என்ன பெருசா அப்படி என்னென்ன ஒரு இப்போ உங்கள் மைண்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும், அது என்னெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு, அது ஏன் எடுத்து கொடுத்துச்சு,
அதை நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் முக்கியம். இந்த ஐந்துலாம் நீங்கள் அதை தான் கற்றுக்க போகிறீங்க. எங்கடி கேள்வி கேட்குறது ஈஸி, ஓ ஓ அந்த அந்த புக்ஸ்லாம் சொன்னதோட நீ சொல்கிறது வா அதுவா அப்படியா அப்படியா. இந்த ஆட்டிடியூடுவே நம்ம திருச்சி மேலாம் இந்த அஞ்சு நாள் அந்த கண்ண சுத்தி பயிற்சியில். நான் ஏன் ஒரு விஷயம் சிந்திக்கிறேன், எதுக்கு சிந்திக்கிறேன், ஏன் எப்போ மாற்ற முடியும், ஏன் மாற்ற முடியல, என்ன ஏது, இது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம இதில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையை தெரியாததுனால தான் நீங்கள் இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் படித்து போய் பண்ணால் இந்த நான் சொல்ல போகிற நிறைய விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பயன் தந்ததா? இல்லை இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த அடிப்படைய விஷயங்களை விட்டுட்டு நிறைய மேய்ஞ்சிருக்கீங்க. அதுதான் இப்போது இந்த ஐந்து நாள் இந்த அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்த படித்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல முற்று பெறாமல் தொக்கி நினைச்சில்ல, டக 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 டக்கடக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகும். எப்பயோ படித்த ஒரு விஷயம், அது எனக்கு புரிஞ்சது புரிஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் அப்படி இருந்துச்சா, இந்த பயிற்சி முடிங்க, இப்போ அதை படிங்க, டக்குன்னு புரியும், இது டக்குன்னு புரியும், அவன் சொல்கிறது டக்குன்னு புரியும், இது டக்குன்னு புரியும். ஏன்னா நம்ம அடி மடிலேயே போய் கை வச்சிட்டோம். அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாலு தான்டா உங்களுடைய எண்ணங்கள். அடி மடியில் கை வச்சு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இனிமேல் இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நீங்கள் வேறு அந்த ரேஞ்சில் இந்த பயிற்சி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கடினமான பயிற்சிகள் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப இலகுவான சிம்பிளான. ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, பேசிக்ஸ் பேசிக்ஸ் பேசிக்கை விட்டுட்டு அட்வான்ஸில் போய் நீங்கள் முட்டிகிட்ருக்கீங்க. அட்வான்ஸ்டை பண்ணுங்கள், பட் பேசிக்ஸை பண்ணுங்கள், அந்த கர்ண சுத்தியை முதல்ல பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போகலாம். ஸோ இந்த பயிற்சி நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். அஞ்சே நாள் உங்கள் கண்ட்ரோலில் சுத்தமாக, கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் அதை லிங்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களை பயிற்சியில் சந்திக்கிறேன். நன்றி.